பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் பட்டியல் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 7 கிராம ஊராட்சிகளில் அமைக்கப்பட உள்ள வளர்ச்சிப் பணிகளை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 11 வகுப்பு தேர்வு முடிவுகள் இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என்று கூறினார். பெற்றோர்களிடம் கருத்து கேட்ட பிறகே பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த மாதம் இறுதிக்குள் தேர்வுகள் முடிவுகள் அறிவிக்கப்படும். ஊனமுற்ற மாணவர்களாக இருந்தால் எல்லா பள்ளிகளிலும் ஊனமுற்றவர்களுக்காக புதிதாக கட்டப்படுகிற கட்டிடத்தில் கூட அவர்களுக்கு தேவையான ரெஸ்ட் ரூம் என்று சொல்வார்கள், கழிப்பிட வசதிகள், அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் புதிதாக கட்டப்படுகிற கட்டிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்போது கட்டப்படுகிற கட்டிடங்கள் அனைத்தும் அவர்களுக்கு ஏற்ப அப்படி ஒருவர் இருந்தால் அதற்கேற்ப அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.